குஜராத் பாகிஸ்தான் கராச்சி இடையே 15ஆம் தேதி பிபோர் ஜோய் புயல் கரை கடக்கும். அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து தீவிர புயலாக மாறியது. அதற்கு பிபோர் ஜோய் என பெயரிடப்பட்டது. இதற்கிடையில் தீவிர பிபோர் ஜோய் புயல் மேலும் வலுவடைந்து ஜூன் 7ஆம் தேதி காலையில் அதிதீவிர புயலாக உருவெடுத்தது. அப்போது மும்பையிலிருந்து 970 கிலோமீட்டர் தென்மேற்கில் மையம் கொண்டு மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் பிபோர் ஜோய் நகர்ந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, அதிதீவிர பிபோர் ஜோய் புயல் தொடர்ந்து வலுவடைந்து 11ஆம் தேதி ஞாயிறு காலை மிக தீவிர புயலாக மாறியது. மும்பையிலிருந்து 540 கிலோமீட்டர் மேற்கிலும் குஜராத்தில் போர்பந்தர் துறைமுகத்தில் இருந்து 420 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் பாகிஸ்தானில் கராச்சியில் இருந்து 730 கிலோமீட்டர் தெற்கிலும் புயல் இருந்தது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் பிபோர் ஜோய் நகர்ந்து வருகிறது. ஜூன் 14ஆம் தேதி வரை வடக்கு திசையிலும் அதன் பின்னர் வடகிழக்கு திசையிலும் பிபோர் ஜோய் நகரும். பின்னர் சற்று வலுவிழந்து அதிதீவிர புயலாக மாறி குஜராத்தின் மாண்ட்வி பாகிஸ்தானில் கராச்சி இடையே 15ஆம் தேதி மதியம் பிபோர் ஜோய் கரை கடக்கும். அப்போது மணிக்கு 125 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 150 கிலோமீட்டர் வேகத்துடன் காற்று வீசி பலத்த மழை பெய்யும். இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.